சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் பாஜகவில் தான் இருக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார் முதல்வர். 2021 ஆட்சியை பிடிக்கும் முன் திமுகவினரால் தாக்குதல்களுக்கு உள்ளான கடைகள் பட்டியலை கொஞ்சம் பாருங்கள். இதேபோல் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஆக்கிரமித்த நில ஆக்கிரமிப்பு செய்திகளையும் பாருங்கள். அரசு அதிகாரிகளை துஷ்பிரயோகம் செய்ததையும் பாருங்கள். இனி 2021 ஆட்சிக்கு வந்தபின் சட்டம் ஒழுங்குத்துறை என்னுடைய நேரடி பார்வையில் என்றார். கொஞ்ச நாட்களிலேயே சட்டம் ஒழுங்கு பல்லிழிக்க உடனே பொதுமக்களை பாதிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள் என்றார் முதல்வர். ஏதாவது மாற்றம் இருந்ததா? சில சம்பவங்களை பார்ப்போம். அறிவாளோடு ஒருவரை வெட்ட துரத்தும் திமுக கவுன்சிலரின் கணவர் வீடியோ இந்தியா முழுக்க பிரபலமானது. மறைமலை நகரில் தொழிலதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் திமுக எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா. சென்னை சோழிங்க நல்லூரில் தொழிலதிபரை கடத்தி 25 கோடி ரூபாய் நில அபகரிப்பில் ஈடுபட்ட திமுக பெண் கவுன்சிலர் மீது போலீஸ் வழக்கு. வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேலை தர வேண்டும் என்று திருச்சி கள்ளக்குடி டால்மியா சிமெண்ட் நிறுவனத்தில் ரகளை செய்த திமுக நிர்வாகி மீது புகார். ஆவின் பெண் முகவரை வெட்டுவதாக திமுக ஒப்பந்ததாரர் மிரட்டல். ஆடியோ வெளியாகி சர்ச்சையானது. மதுரையில் மோடி திட்டத்தின் கீழ் வீடு கட்டுபவரிடம் என்னை கேட்காமல் எப்படி நீ வீடு கட்டுவாய் என்று திமுக கவுன்சிலரின் கணவர் மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை வில்லிவாக்கத்தில் மூத்த குடிமக்கள் சொத்தை அபகரிக்க டார்ச்சர் கொடுத்த திமுக பிரமுகர். ஓசியில் மது கேட்டு தகராறு. இருக்கைகளை அடித்து உடைத்த கவுன்சிலரின் கணவர். மேட்டுப்பாளையம் மளிகை கடையில் ஓசி சிகரெட் கேட்டு தகராறு செய்த திமுக கவுன்சிலர். தொழிலதிபர்கள், நிறுவனங்கள், சாதாரண மக்கள், சிறிய கடைகள் வைத்திருப்பவர்கள் என்று இவர்களின் ரவுடிசத்திற்கு சிக்கி தவித்தவர்கள் ஏராளம். இது மட்டுமா? அரசு அதிகாரிகள் காவல்துறையினரையும் இவர்கள் விட்டு வைத்ததில்லை. திருவண்ணாமலையில் கியூவை சரி செய்த பெண் இன்ஸ்பெக்டரிடம் நீ எப்படி என்னை நகரச் சொல்லலாம் என்று ஒருமையில் கேட்டு கன்னத்தில் அடித்து அராஜகம் செய்தார் திமுக நிர்வாகி ஸ்ரீதரன். மணல் கடத்தலை தட்டி கேட்ட போலீசாரிடம் திமுக மாவட்ட செயலர் ஜில்லா கலெக்டருக்கு சமம் என்று மிரட்டும் பட்டுக்கோட்டை திமுக எம்எல்ஏ ஆதரவாளர்கள். தொப்பியை கலட்டிடுவேன், ஜாக்கிரத, போலீசாருக்கு திமுக நிர்வாகியின் மிரட்டல். மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிப்பர் லாரிகளை ஒப்படைக்க முடியாது, உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்று பெண் டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டரிடம் தகராறில் ஈடுபட்டார் திமுக பொறுப்பாளர் ஆரோக்கியசாமி. காஞ்சிபுரம் திமுக எம்எல்ஏ எழிலரசன் போலீஸ் அதிகாரியிடம் உன்னை ஓட விட்டுருவோம், கலெக்டர் எஸ்பி எவனாவது வரட்டும், ஓட விட்டுருவோம் என்று மிக கேவலமாக கெட்ட வார்த்தையிலும் திட்டினார். அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்களுக்கும் எம்பி சிவாவின் ஆதரவாளர்களுக்கும் ஏற்பட்ட சண்டையில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து கலேபரம் செய்துள்ளனர். மணல் கடத்தலை தடுத்த முறப்பநாடு விஏஓ அலுவலகத்தில் புகுந்து வெட்டி கொலை. ஆர்டிஓ வாகன சோதனை கூடாது, போதையில் மிரட்டிய பொள்ளாச்சி அம்பாரம்பாளையம் திமுக தலைவர். நான் திமுக காரன், தூக்கிடுவேன், பிடிஓவை மிரட்டிய ஊராட்சி செயலர். நெல்லை அருகே சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக புகார் வந்த நிலையில் விசாரிக்கச் சென்ற அதிகாரியை திமுக நிர்வாகி அந்தோணிராய் மிரட்டியுள்ளார். எல்லாவற்றையும் விட கொடுமை என்னவென்றால் கிருஷ்ணகிரியில் இராணுவ வீரர் பிரபுவை கொன்றதுதான். அடித்து கொன்றவர் திமுக நிர்வாகி சின்னச்சாமி. கோவையில் நீதிமன்ற வளாகத்திலேயே வெட்டி கொலை. கொலை நகரமாகும் தலைநகரம் என்ற செய்திகள் நாளிதழ்களில், பல நகரங்களிலும் கொலை நகரமாகிறது என்ற தலைப்புகளில் செய்திகள். கூலிப்படைகள் நடத்தும் அராஜகங்கள், கவர்னருக்கே பாதுகாப்பில்லாத நிலை, பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள். பிஜேபியில் இருக்கும் ரவுடிகள் லிஸ்ட் என்னிடம் இருக்கிறது என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் முழங்கும் ஸ்டாலின் இந்த சம்பவங்கள் குறித்து என்ன கூறப்போகிறார்? பிரதமர் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றவுடன் ஆதாரம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினாரே முதல்வர், இந்த ஆதாரங்கள் போதுமா இல்லை இன்னும் வேண்டுமா? உதயநிதி நற்பணி மன்றத்தில் ரவுடிகள் ஐக்கியமாகி வருகிறார்கள் என்ற செய்தி வெளியானதே, இதற்கு உதயநிதி பதிலளிப்பாரா? எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் ரவுடியிசம் தலை தூக்குவதும் மக்கள் கொடுமைகளை அனுபவிப்பதும் தமிழகத்தில் தொடர்கதை. ரவுடியிசம், கொலைகள், வன்முறைகள், நில அபகரிப்புகள், பயங்கரவாதம் போன்றவை தமிழகத்தில் தொடர வேண்டுமா? சிந்தியுங்கள். யாருக்கு உங்கள் ஓட்டு? வளர்ச்சியும்
வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?